மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் இல்லனா வேற ஏதாவது சோஷியல் காசஸ்க்காக மிலாப் மூலமா நீங்க க்ரௌட் ஃபண்டிங் தேடுறது ரொம்ப ஈஸி. மிலாப் உள்ள போய் 5 நிமிஷத்துல நீங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட கேம்பெயின் 24 மணி நேரத்துல வெரிஃபை ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வெளிப்படையா தகவல்களை தரீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு நிதி திரட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். என்ஜாய் என்ஜாய். எல்லாமே ஈக்குவலான ஒரு விஷயம். வேற லெவல் தலரசியன் ப்ரோ படம் வந்துட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு, எந்த குறையுமே சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜுக்கு வந்துட்டு ரொம்ப நிறைய பாராட்டுகள் ப்ரோ. அப்படி மக்கள் செல்வோன்னு மக்கள் சொல்லுவாங்க ப்ரோ. விஜய் சேதுபதி அவர் நடிப்பை வந்துட்டு அவர் இன்னும் நிறையா வெளிப்படுத்தியிருக்கார் ப்ரோ. சூப்பர் படம் ப்ரோ, எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். பழைய விஜய் மேன் விஜய் சார் மாதிரிலாம் அப்படியெல்லாம் இருக்காது. ஆ, டான்ஸ் ட்ராமான வரையா இருந்திருப்போ. இவங்க 50% அவங்க 50% ஃபுல்லாக கதை தான். ஒரு படம் ஃபுல்லாக கதை வேற லெவல் தெளிவா. படம் வேற லெவலில் இருக்குது ப்ரோ. பங்கமாக இருக்கு ப்ரோ. ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபைட்டும் சரி இதுவும் சரி, ரெண்டு விஜய் சேதுபதிக்கும் விஜய்க்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே கேரக்டரை கரெக்டாக பண்ணாங்க. அவங்க கேரக்டராகவே வாழ்ந்தாங்க. அப்படியே ஆக்டிங் அப்படியே வாரி தொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தமாரி விஜய் சார் இங்கே பார்க்கலாம். ஹேண்ட்ஸம் அங்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்த தளபதி இங்கே ஒன்று கம்மியாச்சுன்னா அங்கே ஒன்று கம்மியாக, அங்கே ஒன்று அதிகமாச்சுன்னா அங்கே ஒன்று அதிகமாகும். அதான் ப்ரோ அந்த படத்தோட வெயிட்டே. இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுள் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுப்பார். ரொம்ப நல்லா ஜாலியாக பேசினார். அது வந்து நமக்கு அந்த ஒரு பெரிய ஸ்டார் கூட நம்ம நின்றுட்டு இருக்கோம்ன்ற அந்த ஃபீல்லாம் இருக்கவே இருக்காது. சுத்தமா ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. யா, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கலி 1.5 இயர்ஸ் கழிச்சு ஒரு படம் வருது, அதுவும் நம்ம தளபதி படம்னு இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்றாங்க. அது வந்துட்டு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்டாரோட நடிக்கிற மாதிரியே இல்லை, ஒரு ப்ரொஃபஸரோட ஒரு ஸ்டூடெண்ட் சும்மா எப்படி இருந்துச்சுன்னா காலேஜுக்குள்ளே போய் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே சொல்ல முடியாது. அந்த ஒரு கேண்டிடாக இருந்துச்சு நடிக்கும் போது. என் நடிக்கிற மாதிரி தெரியல, அவர் பாட்டு கலாய்ப்பார் நாங்கள் பாட்டு கலாய்ப்போம் அப்படி தான் இருந்துச்சு. கன்ஃபார்மாக எல்லாரும் வந்துட்டு டயலாக் ரெஜிஸ்டர் ஆகுதோ இல்லையோ அவங்க நல்ல ஃப்ரேமில் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. அண்ட் தே ஹாவ் அ பிளே தேர் ஆல்சோ. ஸோ அதை எல்லாமே வந்துட்டு தே ஹவ் டட் தே டிட் அ ஜஸ்டிஸ் டு எவ்ரி ஒன். நீங்கள் அதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க அவர் இப்படி பண்ணியிருப்பாருன்னு. அண்ட் தரமான ஒரு அவரோட எஃபெக்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஆமாம், அந்த ஃபஸ்ட்டு அவர் வந்ததுக்கப்புறம் அப்படி விஜய் சேதுபதி கண்டினியூ ஆவார்ல, அது வந்து அப்படியே ஒரு மாதிரி எப்படின்னா அந்த மகேந்திரன் அவர் அவர் இந்த ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி தான் அப்படின்னு சொல்லி செட் ஆகிறதே கொஞ்சம் டைம் ஆச்சு. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு டைலாக் போர்ஷன் இருக்கும் போது அந்த அந்த போர்ஷன் பாருங்கள், தேட்டரே ஒரு மாதிரி தெரிச்சிடும், பயங்கரமாக இருக்கும்.